அன்புமிக்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிறப்பு செய்தியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம், அது என்னன்னா, நம்ம வந்து மருத்துவ விடுப்பு எடுத்தனா முன்னாடி இருக்கிற சனி ஞாயிறு பின்னாடி இருக்கிற சனி ஞாயிறு வந்து மருத்துவ விடுப்புல சேருமா அப்படின்றதுதான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம். அரசாணை என்ன சொல்லுது, அதை பத்தி விரிவான விளக்கங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். இந்த எம்எல்ஏ பொறுத்தமட்டில் மருத்துவர் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை சர்டிபிகேட் தருகிறாரோ அது மட்டும்தான் மருத்துவ விடுப்பாக கருதப்படும் அப்படின்றதான் இந்த அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் மெடிக்கல் மருத்துவருடைய ஆலோசனையின்படி நம்முடைய உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவ விடுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் மெடிக்கல் லீவா வந்து சேர்க்கப்படும். அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து பள்ளியில வந்து பள்ளியோ அல்லது அரசு அலுவலகங்களோ நம்ம சேர்றதுக்கு அன்னைக்கு விடுமுறை நாளா இருந்தா அடுத்த ஒர்க்கிங் டேஸ்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா விடுமுறை அப்படின்றது வந்து மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டாக்டர் என்ன உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரோ அந்த தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எஸ்ஆர்ல என்ட்ரி பண்ணப்படும், அதுதான் வந்து மருத்துவ விடுப்பாக எடுக்கப்படும். ஆனா நிறைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய டவுட் என்னன்னா, நம்ம மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் எடுக்கும்போது இந்த பக்கம் இருக்கிற சனி ஞாயிறு அந்த பக்கம் இருக்கிற சனி ஞாயிறு விடுமுறைனா என்ன ஆகும் அப்படின்றதுதான். ஆனா அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற சனி ஞாயிறுமே வந்து நம்முடைய எம்எல்ல வந்து சேர்க்கப்படாது அப்படின்றதுதான் உண்மை, அப்படிதான் அரசாணையில சொல்லப்பட்டிருக்கு. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நீங்க எடுக்கப்பட்ட எம்எல் மட்டுமே வந்து உங்களுக்கு எம்எல் ஆக கருதப்படும் அப்படின்றதுதான் என்னுடைய முழுமையான விவரமா இருக்கு. நம்ம இதை பத்தி மீண்டும் ஒரு தெளிவா வந்து இந்த வீடியோவில் கண்டினியூஷன்ல பார்ப்போம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அரசாணை உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த அரசாணையை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். மீண்டும் இதை வந்து இதை பத்தி தெளிவான விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வழியா வந்தோம்னா நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளார வந்துருவோம். இதுல வந்து நம்ம ஒரு போஸ்டாவே இதை போட்டிருக்கோம். நீங்க வந்து கீழே வந்து இதுல இந்த டவுன்லோடு எம்எல் கிளாரிஃபிகேஷன் லெட்டர் டவுன்லோட் ஹியர்ன்னு இருக்கிற இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அந்த அரசாணையை நீங்க எடுத்துக்கலாம், எடுத்து நீங்க வச்சுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அரசாணை 1995 வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இதுல எந்த கிளாரிஃபிகேஷனும் திரும்ப வந்து கொடுக்கப்படலை. அதனால அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதுவரைக்கும் இதுல ஃபாலோ பண்ணப்படுகிறது அப்படின்றதான் உண்மை. இப்போ மண்டே டு ஃப்ரைடே மருத்துவ விடுப்பு எம்எல் எடுத்தால் அந்த 5 நாட்கள் மட்டுமே மறுப்பு விடுப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு கொடுக்கப்பட்ட கிளாரிபிகேஷன் தான் இது, நீங்களே பாருங்க. எம்எல்ஏ பொறுத்தமட்டில் மருத்துவர் எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரை சர்டிபிகேட் தருகிறாரோ அது மட்டுமே மருத்துவ விடுப்பு, அதனுடைய பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் என எந்த அனுமதியும் தேவையில்லை. மண்டே டு ஃப்ரைடே மருத்துவ விடுப்பு எடுத்தால் அந்த 5 நாட்கள் மட்டுமே மருத்துவ விடுப்பாக கருதப்படும். மெடிக்கல் ஃபிட்னஸுக்கு மறுநாள் பள்ளி விடுப்பு என்றால் நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயில் பணியில் சேரலாம் அப்படின்றது அந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசாணையை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இந்த லிங்க்ல நீங்க போனீங்கன்னா இங்க வந்து அந்த அரசாணை வந்து டிஸ்பிளே ஆகும். இதுல வந்து நம்ம பார்க்க முடியும், இதுல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயத்துல 1973-7-1995 வந்து விவரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வந்து தெளிவா சொல்லியிருக்கிறோம். அதன்படி நீங்க வந்து இந்த செய்தியிலிருந்து நீங்க மிகப்பெரிய கிளாரிபிகேஷன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆக நம்ம போடுற எம்எல் எல்லாமே என்னன்னா, நம்ம எவ்வளவு நாள் வரைக்கும் எம்எல் கொடுக்கப்படுறோமோ டாக்டர் சர்டிபிகேட் எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் தான். முன்னாடி இருக்கிற சனி ஞாயிறு பின்னாடி இருக்கிற சனி ஞாயிறு அப்படின்ற எந்த செய்தியுமே இல்லை அப்படின்றதான் உண்மை. நன்றி.